திருச்சி கோட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இயக்கப்படும் 7 பயணிகள் ரயில்கள் குறிப்பிடப்பட்ட சில பகுதிகளுக்கு நீட்டிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. அதற்கான பரிந்துரைகளையும் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் சிபி குமார் பிளாக்ஸ். சேனல் கேரா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானில் போட்டுருங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்மளை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடந்த மார்ச் 8 திருச்சிராப்பள்ளி கோட்டத்தின் மூலமாக ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அந்த கோட்டத்தின் மூலமாக இயக்கப்படும் 7 பயணிகள் ரயில்களை வெவ்வேறு பகுதிகளுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் அதற்கான ஃபீசபிலிட்டிஸை செக் பண்றதுக்கான ஒரு அறிவிப்பாக அது இருந்தது. எனவே கூடிய விரைவில் இந்த நீட்டிப்புகள் நடைபெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சில நீட்டிப்புகள் எல்லாமே ஏற்கனவே ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருப்பதாக RTE மூலமாக பதிலாகவும் தந்திருந்தாங்க. இப்போ அவங்களுடைய அபிஷியலான ஒரு டாக்குமெண்டாவே திருச்சிராப்பள்ளி டிவிஷன்ல இருந்து இந்த மார்ச் 8 வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. சோ வாங்க இப்போ நம்ம அந்த ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 பார்க்கலாம். அதுல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க, பீப்புள்ஸோட டிமாண்ட், அதாவது பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்றுதான் இந்த ரயில்களை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. முதல் ரயிலாக 06877-06690 என்று அழைக்கப்படும் விழுப்புரம் மயிலாடுதுறை பாசஞ்சர் ரயிலை திருவாரூர் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க. இந்த ரயிலானது மயிலாடுதுறையிலிருந்து காலை நேரத்தில் புறப்பட்டு விழுப்புரம் செல்கிறது. மறுமார்க்கத்தில் மாலை நேரத்தில் விழுப்புரத்தில் புறப்பட்டு இரவில் இந்த ரயில் மயிலாடுதுறை வந்து சேருகிறது. இந்த ரயிலை தான் திருவாரூர் வரைக்கும் நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க. இதற்கான பரிந்துரை கடந்த IRTTC மீட்டிங்லயுமே அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அகைன் இதுக்கான பரிந்துரையுமே தற்போது அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ரயில் திருவாரூர் வரை நீட்டிக்கப்படும் பட்சத்தில் விழுப்புரத்திற்கு காலை நேரத்தில் செல்லும் பயணிகளுக்கு மிகவுமே பயனுள்ளதாக இந்த ரயிலானது இருக்கும். ஏனென்றால் ஒரு 5 மணி அளவில் திருவாரூரில் புறப்பட்டு விழுப்புரம் சென்றால் அங்கிருந்து பல்லவன் ரயில் மூலமாக சென்னை வரை செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது கிடைக்கப்பெறும். அது ஒரு முக்கியமான காரணமா நம்ம இதுல சொல்லலாம். இரண்டாவதாக 06033-06034 என்று அழைக்கப்படும் சென்னை பீச் வேலூர் கண்டோன்மெண்ட் மெமு பாசஞ்சர் ரயிலை திருவண்ணாமலை வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க. இதே பரிந்துரை கடந்த சில வருடங்களுக்கு முன்பும் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் அனுப்பப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து திருவண்ணாமலையை தினமும் இணைக்கும் வகையில் தற்போது இந்த ரயிலானது பௌர்ணமி நேரங்களில் மட்டும் வேலூர் கண்டோன்மெண்ட்ல இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு வருது. அதை நிரந்தரமாக திருவண்ணாமலை வரை நீட்டிப்பதற்கென இந்த பரிந்துரையை தற்போது அனுப்பியிருக்கிறாங்க. இதே போலவே 06891-06892 என்று அழைக்கப்படும் விருதாச்சலம் திருச்சிராப்பள்ளி டெமு, இந்த ரயிலை விழுப்புரம் வரை நீட்டிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. விருதாச்சலத்திலிருந்து காலை நேரத்தில் புறப்பட்டு திருச்சிக்கு வருகிறது. திருச்சியிலிருந்து மீண்டும் மாலையில் புறப்பட்டு விருதாச்சலத்திற்கு இரவில் சென்று சேர்கிறது. இந்த டெமு ரயிலை தற்போது விருதாச்சலத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை வழியாக விழுப்புரம் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க. அண்ட் சேம் திங், இந்த விருதாச்சலம் திருச்சி டெமு கூட ரைட் ஷேரிங் பண்ற விருதாச்சலம் சேலம் டெமுவை நீட்டிக்கிறதுக்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க. 06121-06122 என்று அழைக்கப்படும் விருதாச்சலம் சேலம் டெமு ரயிலை ஒரு சேவையானது தற்போது கடலூர் துறைமுகம் வரைக்கும் நீட்டிக்கப்பட இருக்கிறது. விருதாச்சலத்திலிருந்து காலை நேரத்தில் புறப்பட்டு இந்த ரயில் சேலத்துக்கு செல்கிறது. மறுமார்க்கத்தில் சேலத்திலிருந்து மாலை புறப்பட்டு இரவில் விருதாச்சலம் வந்து சேர்கிறது. இந்த ரயிலை நெய்வேலி வழியாக கடலூர் துறைமுகத்திற்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருப்பதாக இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோ இப்ப இந்த 2 ட்ரெயின்ஸ், அதாவது திருச்சி விருதாச்சலம் வந்து விழுப்புரத்துக்கு போயிரும், அண்ட் விருதாச்சலம் சேலம் பாத்தீங்கன்னா கடலூருக்கு வந்து போயிரும். சோ கடலூர்ல திருப்பாதிரிப்புலியூர் திருச்சி டெமு கூட ரைட் ஷேரிங் பண்ணி அந்த ரயில மீண்டும் திருச்சிக்கு பராமரிப்பு அனுப்பிடுவாங்க. சோ நம்ம லாஜிக் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களுமே இருக்குது. சோ இதுவுமே ஒரு பாசிபிலிட்டியான ஒண்ணுதான். சோ இது வந்து கடலூர் பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றுதான். சேலம் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இந்த ரயில வந்து மீட்டர் கேஜ் காலத்துல இயங்கியது போலவே சேலத்திலிருந்து கடலூருக்கு இயக்கணும்னு பலகட்டமா கோரிக்கை முன் வச்சாங்க. அதற்கான ஒரு பரிந்துரையாக அது இருக்கும். இதே போலவே 06871-06876 என்று அழைக்கப்படும் திருச்சி தஞ்சாவூர் டெமு ரயிலை திருவாரூர் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க. தஞ்சாவூரிலிருந்து நீடாமங்கலம் வழியாக திருவாரூர் வரை இந்த ரயில் நீட்டிக்கப்படும் பொழுது திருவனந்தபுரத்திலிருந்து திருச்சி வரை வரும் இன்டர்சிட்டி ரயிலுக்கும் ஒரு இணைப்பாக 2 மார்க்கத்திலும் இந்த பகுதிக்கு கிடைக்கப்பெறும். அதே போலவே தற்போது இந்த திருவாரூர் இந்த பகுதிகளுக்கு எல்லாமே வருவதற்கு மாலை நேரத்தில் புறப்படும் வேளாங்கண்ணி டெமு ரயிலுக்கு பிறகு எந்த ரயிலுமே கிடையாது. சோ அதையுமே இது வந்து பூர்த்தி செய்யும். அதற்கான ஒரு பரிந்துரையும் தற்போது ரயில்வே வாரியத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதே போலவே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றுதான் அகஸ்தியம்பள்ளி திருத்துறைப்பூண்டி ரயிலை திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி போன்ற பகுதிகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதையுமே தற்போது தெற்கு ரயில்வே பரிசீலித்து ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க. ட்ரெயின் நம்பர் 06827-828-06829-06830 என்று அழைக்கப்படும் அகஸ்தியம்பள்ளி திருத்துறைப்பூண்டியிடையே இயக்கப்படும் 2 செட் ஆஃப் ரயில்களையும்
திருவாரூர் மற்றும் பட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அனைத்து பரிந்துரைகளுக்கும் தற்போது ரயில்வே வாரியத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அதற்கான ஃபீசபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ரயில்வே போர்டுக்கு அனுப்புவாங்க. அண்ட் ரயில்வே போர்டு அப்ரூவல் கொடுத்த பிறகு அந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். அதற்கு முதலில் இந்த ஃபீசபிலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரெயின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ரயில்கள் எல்லாமே எப்போது தனது பயணத்தை துவங்குதுன்னு. ஸோ ஒவ்வொரு ரயிலையுமே ஒவ்வொரு விதமான கோரிக்கை இருக்குது. பொதுமக்களின் முக்கியமான கோரிக்கை வந்து இதில் இடம்பெற்று இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏனென்றால் இந்த ரயில்கள் எல்லாமே நீட்டிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதிக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த ரயில்கள் அமையும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இதற்கான அறிவிப்புகள் எப்போது வருகிறது என்று. இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானால் போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.